ஷோ பேசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீஷல் வந்துருக்கேன். இவங்க மீட் பண்ண வந்திருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரளா. சரளா. ஓகே சரளா, இவங்க எங்க வந்திருக்காங்க? யூஎஸ் வந்திருக்காங்க. ஃபேமிலி டிராவலர். எஸ் இந்த சேனல் வச்சிருக்காங்க தெரியுமா, அவங்களோட மாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க இங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு சில பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் இதை வீட்டில் போய் காட்டுறேன் என்ன பொருள்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த என்னென்ன சாக்லேட்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வ்ளாக் பண்ண போகிறாங்க. ஸ்டேஜ் ஃபியர் யூஸ்வலாக இருக்கும், எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்கு இன்னும் கூட. கிளாஸ்ல போனா கூட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பாடப்பட்டேன். பண்ணிட்டு முட்டையை கீழே ஒழிச்சு வச்சிருக்காங்க. எஸ் முட்டை எடுத்தாச்சு. ஃபேமஸ் சாம்பார் கட்டி பிரியாணி நம்ம இன்னைக்கு வந்து சாப்பிட போறோம். ஸோ இந்த குட்டி பையன் பேர் வந்து ஜெய்தன். அவரோட வயசு பார்த்தீங்கன்னா ஒன்லி 10 மந்த்ஸ். நம்மளோட வீடியோ வந்து பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காரு, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட அம்மா வந்து எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா வந்து என்னோட வீடியோ வந்து சின்ன பசங்க முதல்கொண்டு பார்க்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோ பார்க்க அலோவ் பண்றாங்க அப்படின்றதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஜெய்தன், ஐ திங்க் யூ ஆர் மை யங்கஸ்ட் வியூவர். டூ மெனி மோர் நிறைய பாப்பா ஜெய்தன். ஐ திங்க் உன்னோட ஸ்கூலிங் ஃபுல்லாகவே என்னோட வீடியோஸ் இருக்கு நினைக்கிற அவங்ககிட்ட கேட்டு தான் நான் ஷேர் பண்ணேன். அண்ட் தேர் ஓகே வித் இட், த பேரண்ட்ஸ் ஆர் ஓகே வித் இட். த நெக்ஸ்ட் திங் இஸ் த கிஃப்ட். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் ரோட் மைக், இது நான் வந்து இங்கே வாங்கினா வந்து எக்ஸ்பென்சிவ் சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன். ஃபேமிலி டிராவலர் அமெரிக்கா வ்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து யூஎஸில் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வ்ளாக் சார்ட் ஆஃப் வீடியோ. ஸோ அமேசானில் வந்து இதை நான் வந்து அவங்களோட அட்ரஸ்க்கு நான் வாங்கிட்டேன். அது அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எனக்கு இதை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என் வீடியோஸ் பார்ப்பாங்களா, அவங்க வந்து லைக் யூஸ்வலாகவே வந்து என்னோட வீடியோஸை கமெண்ட் பண்ணுவாங்க, நான் ஆல்சோ மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு. ஆல் திஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்னன்னா வந்து இந்த கேண்டில், அவங்களோட சன் கிறிஷ் அவர் வந்து எனக்கு இந்த இதை வந்து அனுப்பி விட்டுருக்காரு. அது அவருக்கு கிடைச்ச கிஃப்டாக இந்த ஸ்கூலில். ஸோ அவர் வந்து இர்ஃபானுக்கு வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட வந்து கொடுத்து விட்ருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிறிஷ். அவங்களோட அம்மா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அன்றைக்கி நான் வந்து என்ன சொல்கிறது அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களான்றது தெரியாது. ஸோ நான் ஜிசி ரெக்ஸ் மாட்டில் வந்து லைட்டாக தான் வீடியோ எடுத்தேன். அன்றைக்கி கிறிஷோட பாட்டி தான் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அவங்க தான் ஒரு டிஷர்ட், ஆல்சோ வந்து ஒரு டிஷர்ட் வந்து வாங்கிட்டு அனுப்பிச்சிருந்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து வந்தோட நான் போட்டு பார்த்தேன், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. சி திஸ் இஸ் த டிஷர்ட், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை திங்கிஸ் அவங்க வந்து எக்ஸ்எல் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து எக்ஸ்எல்ல ஃபிட் ஆகும் அப்படின்றது வந்து அவங்களோட தாட்டாக இருந்தது. தேங்க்ஸ் தேங்க்ஸ் பீப்புள். எக்ஸ்எல் என்னை எக்ஸ்எல் நினச்சிங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி கண்டிப்பாக நான் இதை வந்து என்றைக்காவது ஒரு வீடாக நான் ஏற்படுறது. அண்ட் தென் சாக்லேட்ஸ், ஸ்கிட்டில்ஸை உடச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸ்னிக்கர்ஸ், பாப்ஸ், எம்என்எம்ஸ், அம்என்எம்ஸ், ஹெர்ஷீஸ், கிராக்கர்ஸ், 100 கிராண்ட், கிட்கேட், ஈவன் லாலிபாப் இருக்குது. சாப்பிட்டு வீடியோ பண்ண முடியாது, சாப்பிட் முடிச்சுட்டு செம்மீனில் வீடியோ பண்ணிட்டு சாப்பிட்றேன். ஓகே, எக்ஸ்ட்ரா பேட்டரிஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் அமேசானில். என்னோட கேமராக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் இப்போ தான் நான் பிரிச்சு பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் த பேட்டரி, LPE12 நம்மளோட M50க்கான பேட்டரி இது. இந்த அதுக்கான சார்ஜர் அண்ட் இதோட பேட்டரி இதில் இருக்குது பேட்டரி. ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. ஒரு கீ செயின், நியூயார்க் கீ செயின், தேர் ஃப்ரம் நியூ ஜெர்சி. ஆமாம், அவங்க நியூ ஜெர்சியில் இருக்காங்க இப்போ, பட் எனக்கு வந்து நியூயார்க் கீ செயின் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. கிக் பாக்ஸிங் கீ செயின்,
சார் கிக் பாக்ஸிங் இனிமேல் நிறைய கீ செயின் இருக்கும் போகிறேன் பென்னு ஸ்பூன் இன்னொரு கீ செயின் ஹார்ட் காட் ப்ளஸ் லைட் எரியும் நினைக்கிறேன் சைக்கிள்ஸ்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அது பின்னாடி வந்து சேஃப்டிக்கு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அது இதுதான் யூனிவர்சல் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்குல்ல விசில் மாதிரி இருந்துச்சுன்னு அடித்தேன் பட் விசில் தான் செம இதில் லைட்டும் இருக்குது அப்புறம் வந்து ஒரு பேப்பர் வெயிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் இருக்குது புச்சார்ட் அண்ட் பேப்பர் வெயிட் ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ் அண்ட் ஸ்வேதா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து அனுப்பிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அவங்களோட சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் லிங்க்கு ஸோ போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு சப்போர்ட் தம் இப்போ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஓப்பன் திஸ் இது வந்து எப்படின்னா ரொம்ப நாளாக வந்து சரி இது வந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு இப்போ இருக்க மைக் வந்து இட்ஸ் குட் இப்போ நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ் சரௌண்டிங்கில் வந்து இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன் இங்கே நான் வந்து பேசிகிட்ருக்கேன் ஐ திங்க் யூ ஹியர் மீ குட் இது வந்து நல்லா தான் இருக்கும் பட் கொஞ்சம் இறைச்சலான பிளேஸ்க்குலாம் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சில வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேட்க கேட்காது நான் பேசுகிறது எப்படின்னா பேக்ரவுண்டில் ஓட்டுறதுலாம் வந்து உங்களுக்கு அந்த இறைச்சலாம் கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் நான் வந்து இந்த மைக் நான் வந்து இது பண்ணது எக்ஸ்பென்சிவான மைக்கு ஜூம் ஹெச்சர் ஒன்று தனியாக வச்சுருப்பேன் அதில் தான் நான் வந்து எப்பயுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பட் அந்த கையில் வச்சுருக்கிறதுல என்ன பிரச்சனைனா வந்து அந்த ஃபைல் தனியாக இருக்கும் இந்த கேமரா ஃபைல் தனியாக இருக்கும் இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு எடிட் பண்ணும்போது சிங்க் பண்ணணும் சிங்க் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சும்மா ஒரு ஏதாவது கிளாப் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த இது வச்சு சிங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் பட் தென் பண்ணிடலாம் இட்ஸ் டூ அப்போ அதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை என்னென்னா வந்து ஒரு வாட்டி எப்படின்னா இப்படி தான் நான் தனியாக பேசிகிட்ருக்கேன் தனியாக வந்து அந்த மைக்கில் பேசிகிட்ருக்கேன் அந்த கேமராவில் வந்து கொஞ்சம் தூரமாக வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் அகமதாபாத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த மைக்கில் இருந்த அந்த இது இருக்குல்ல எஸ்டி கார்டு அதில் இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிடுச்சு ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அது ஒரு பெரிய தலைவலி அதனால தான் வந்து ஐ ஷிஃப்டட் டு கேமரா மைக் கேமராவே மைக் ரொம்ப கேவலமாக இருக்கும் அதனால் எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த புஸ் மைக்கு இப்போ கழட்டி காட்டுறேன் உங்களுக்கு அண்ட் அதுலேயே பெட்ரு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது எப்படின்னா வந்து எல்லாருமே இதை வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் ஐ வாண்ட் அட்வைஸ் தட் பட் இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து சீரியஸாக நீங்கள் வந்து இது இதில் இறங்குறீங்க வ்ளாகிங்கில் ஃபுல் டைம் இதான் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ஓ மை காட் இதை எத்தனை நாள் நான் இதில் பார்த்துக்கிதுமா இன்டர்நெட்டில் சும்மா அப்படின்னா நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அமேசானில் பார்த்துட்டே இருப்பேன் இதை நம்ம வாங்கணுமா வேணாமா எப்படி வாங்குறது இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இதை பற்றி ரோடை பற்றி வீடியோ நிறைய பார்ப்போம் இங்கேயே நம்மளுக்கு வந்து இது வாங்கலாம் பட் இங்கே எக்ஸ்பென்சிவ் அங்கே கொஞ்சம் சீப்பே அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொல்கிறேன் பார்த்துட்டு ஸோ இதில் சிலிக்கான் அந்த இது இருக்குது நம்ம தேவைப்படாது அதனால தான் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது இப்போதைக்கு உள்ளே வச்சுப்போம் எப்போயாவது தேவைப்படும் இப்போ தேவைப்படாதுன்னு தெரியல ஸோ இந்த பேட்ரி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இதை தெரிஞ்சவரை ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்களா இதை புக்கை பார்க்காம பிகாஸ் அவ்வளோ வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் இதை பற்றி ஸோ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு ஆன் ஆயிடுச்சு ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி என்ன பிரயோஜனம் அதில் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த பெரிய ட்ரைபால் வந்து குட்டி ட்ரைபால் மாற்றிட்டேன் பிகாஸ் இதை நான் மாற்றணும்ல ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்டுருக்கு வந்து பழைய மைக் இது இப்போ நீங்கள் அடுத்து கேட்க போகிறது வந்து புது மைக் அண்டு இப்படி நீங்கள் கேட்குறது வந்து புது மைக் இப்போ நான் புதுசாக போட்டுக்கலாம் அந்த மைக்கு நான் எந்த செட்டிங்ஸ் எதுவுமே நான் பண்ணல அப்படியே மாட்டி அப்படியே நான் வந்து கேமரா ஆன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பேட்டரி இல்லை சரிங்களா பேட்டரி இல்லைனால நம்ம வந்து தனியாக எதுவும் ஆன் பண்ண தேவையில்ல இதில் வந்து சுவிட்செல்லாம் அப்படியே நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணோம் அதுவே ஆன் ஆகிக்கிறோம் ரோட் வீடியோ மைக் ப்ரோ ப்ளஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் அதாவது வந்து அதுக்கும் தனியாக ஒரு பட்டன் இருக்குது பிகாஸ் அதில் பேட்டரி இருக்குது பட் நம்ம வந்து கேமராவை நம்ம வந்து ஆன் பண்ணும்போது தானாகவே அதுவும் ஆன் ஆகிருக்கு நம்ம வந்து வாட்டி வாட்டி நம்ம வந்து ஆன் பண்ணும்போது வந்து போயிட்டு கே இதை பார்க்க தேவையில்ல ஸோ அந்த ஒரு பிரச்சனை இல்லாதனால ஸோ இப்போ நான் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஐ மீன் லைக் நான் என்னோடய சவுண்ட் டிஃபர் ஆகுதா இருக்கும் அதுக்கும் அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும் ஸோ லைக் இப்படி வச்சு பேசுறது இல்லை இப்படி வச்சு பேசுறது பட் திங் இஸ் இப்போ வந்து நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பேசினா ஸ்ட்ரெயிட்டாக கேட்கும் பிகாஸ் வந்து என்ன சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஏதோ மைக் சொல்லுவாங்களே டைரக்ஷனல் மைக்கா ஆம்னி டைரக்ஷனல் மைக்கா அது ஷார்ட் கன் மைக்கின்றதுனால இப்படி நான் நேராக பேசுறது தான் கேட்கும் ஸோ இப்போ நான் இப்படி நான் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம சைடில் கட் பண்ணுறேன் நம்ம சைடில் திட்டினோம்னா உங்களுக்கு எப்படி கேட்குதுன்றது நீங்கள் சொல்லுங்கள் பிகாஸ் இப்போ நீங்கள் இப்போ நான் பின்னாடிலேருந்து பேசுகிறேன் பின்னாடிலேருந்து பேசும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு கேட்காது பிகாஸ் நான் வந்து பேக்கில் இருக்கேன் ஏன்னா இது வந்து டைரக்ஷனல் மைக்கு ஷார்ட் கன் மைக் அப்படின்றதுனால வந்து நான் நேராக பேசும்போது நான் நேராக பிடிச்சா தான் கேட்கும் இப்போ நான் நேராக பேசுறது மட்டும் கேட்கணும் திருப்பினா அந்த பக்கம் இருக்கிறது தான் கேட்கும் ஸோ இப்போ நான் ஒரே டோனில் தான் பேசினேன் உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதே மாதிரி ஒரு டெஸ்ட்டை வந்து நான் பழைய மைக்கில் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த நியூ மைக் நான் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கணும் நல்லா இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த பழைய புஸ் புஸ் மைக் ரோட் வீடியோ மைக் கோ ஐ திங்க் ஸோ ஸோ இப்போ நான் இதில் வந்து நான் சுற்றிக்கிட்டே நான் பேசுகிறேன் இப்போ இதுக்கு வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இப்போ
நான் சுத்திட்டே பேசுறதுக்கான காரணம் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் எப்படி கேட்குது, நான் ஒரே குரல்ல தான் பேசுறேன், ஒரே பிச்சில் தான் பேசுறேன், பெரிய ஹை பிச்சு லோ பிச்செல்லாம் கிடையாது. ஸோ இதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. திஸ் இஸ் டிஃப்ரென்ஸ். இதுக்கப்புறம் இந்த பழைய மைக் வந்து புஸ்புஸ் மைக் வந்து ஸ்டுடியோவில் இருக்கும். நம்மளோட நியூ பிளேஸை வந்து ஸ்டுடியோ அப்படின்றது சொல்லும் போது சொல்லிக்கலாம். பட் தென் அதுக்கு ஒரு பேர் வைக்கும் போது ஒரு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்லாம் சொல்லியிருந்தீங்க. வா, எனக்கு புரியாத நேம் நிறையா இருந்துச்சு. ஒகாபிளேயரில் வந்து ஐம் நாட் தட் குட், பட் தென் சூப்பர் சூப்பர் நேம்லாம் அட்டிலியர்லாம் ஏதோ பேர் வந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்கறதுக்கு. அண்ட் அதில் ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம வந்து பிளேஸ்க்கு வைக்கலாம். பட் தென் நம்ம எல்லா டைமுமே வந்து என்னோட அட்டிலியருக்கு போகிறேன், என்னோட கேவுக்கு போகிறேன், என்னோட அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸ்டுடியோன்றது வந்து இட்ஸ் லாட் பெட்டர் தேன் இது. ஸ்டுடியோன்றது சொல்லிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மைக்கை மாற்றுறேன். அதில் வந்து இவங்க இன்னொரு ஒரு 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 இது இருக்குது, இதை நான் காட்ட போறேன்ட்டேன். மினி ட்ரைபாட் பாருங்க, எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. பாக்கெட்டில் வச்சுக்கலாம் போல ட்ரைபாடை. மினி ட்ரைபாட் ஸ்கூல் மேலே இது நின்று, இது மட்டும் நின்றுச்சுனா சூப்பராக இருக்கும். அழகா லுக் அட் தட் ட்ரைபாட் மாதிரி தெரியல. இது விவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து மினி ட்ரைபாட் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. தட்ஸ் கூல் மேன். டிஜிட்டல் கேமரா ஆக்சசரி கிட்டா இதுக்கு பேர். சான்ஸே இல்லை. கொஞ்சம் பெண் இருந்தால் கொடுங்க எழுதுறதுக்கு. இது பெண் இல்லைங்க, ட்ரைபாட். நம்ம பிளாகர் எல்சிடி ஸ்க்ரீன் கிளீனிங் கிட் அந்த இதெல்லாம் வச்சு பிஸ் பிஸ் பண்ணுவாங்க தெரியுமா அது. ஸோ சவுண்டு மட்டும்தான், சவுண்டு வாயிலிருந்து வந்துச்சு. ஓகே ஸ்கூல். அப்புறம் வந்து இது பாருங்க, எஸ்டி கார்டு இது ஹோல்டர் இது வைக்கிறது செம்மல்ல. இது திஸ் இஸ் மை எஸ்டி கார்டு டப்பா ரைட் நவ். ஸோ இதில் எஸ்டி கார்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதில் தான் நான் எஸ்டி கார்டு நான் போட்டு வச்சிருக்கேன் பேக்கில் போகும்போது. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ஐ அப்ரிஷியேட் திஸ். நான் வேற இந்த புது மைக்கை மாட்டிட்டு நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேக்குதான்னு கூட தெரியல இதில். ஸோ கேஸ், நான் இப்போ இந்த புதுசாக வாங்கியிருக்கேன் மைக், ரோட் வீடியோ மைக் ப்ரோ ப்ளஸ் வந்து 26,000 இங்கே வாங்கினா. அண்ட் அங்கே யூஎஸில் வாங்கினது வந்து 249 bucks, அது 17,000. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து நீ வாங்கி பா மொக்கையாக கேட்குது அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள். ஏன்னா நான் வந்து இந்த இந்த வீடியோவில் கரெக்டாக இருந்தால் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் மாற்றிடுவேன். மோர் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக மோர் பிடிக்கும். நம்ம மீட்டப் வந்து நான் வந்து மார்ச் ஸ்டார்டிங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு மூலம் சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து இல்லை ஸ்கூலில் எங்களுக்கு இன்னும் முடியல, எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோன்னா வைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் லேட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 29th வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் மீட்டப்க்கு. ஸோ மார்ச் 29th ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து மீட்டப் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மீட்டப்புக்கு நீங்கள் வரணும்னா வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது ஏன் அப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா வந்து மீட்டப் நான் உங்களை கூப்பிட்டு லெட்ஸ் என்ன போதாவது கஃபேல போய் ஒரு மீட்டப் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் மீட்டப் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக வந்து எப்படின்னா வந்து வந்துட்டு நம்ம உட்காந்து பேசுவோம் அண்ட் நீங்கள் வேணுறது ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வந்து என்னால் எத்தனை வியூவர்ஸ்க்கு வந்து அஃபோர்ட் பண்ணி ஸ்நாக்கோ இல்லை ஒரு டின்னர் மாதிரி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஒரு 50 பேர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ சார், நம்ம மீட்டப்பில் வந்து ஒரு 50 பீப்பிளை நம்ம கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டின்னர் மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நான் வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து irfansview.net அப்படின்றது தான் வெப்சைட். சோ இந்த வெப்சைட் வந்து கரெக்ட்டா வந்து மார்ச் 29th ஈவினிங் நம்ம வந்து நம்ம தான் லான்ச் பண்ண போறோம். அதாவது லைக் மீட்டப்ல முதல்ல நான் யோசிச்சேன் அதாவது செலிபிரிட்டி வேற ஏதாவது யூடியூபர் பெரிய யூடியூபர் அவங்க கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் நம்மளோட வியூவர்ஸ் கூட நம்ம பண்றது வந்து இன்னும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்றதான் என்னோட தாட். பிகாஸ் இட்ஸ் ஆல் யூ அண்ட் மீ. இல்ல இந்த மீட்டப்புக்கு நீங்கள் வந்து வரணும்னு நினச்சி இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வந்து நான் கீழே வந்து லிங்க் போடுறேன் irfansview.net. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அந்த irfansview.net வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும். அன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணக்கப்புறமாட்டிக்கு எல்லா பேஜுமே ஓப்பன். வெப்சைட் ஆரம்பிக்கலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். வெப்சைட் வந்து எப்படின்னா வந்து ஸோ நம்ம இப்போ இந்த லான்ச் பண்ணுற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் வந்து லான்ச் பண்ணணும்னு பார்ப்போம். ப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து வந்து எனக்கு வந்து இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் டு ப்ரேம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இருக்குன்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை டே இருக்குது, எத்தனை ஹவர் இருக்குது, எத்தனை மினிட் இருக்குது அப்படின்றது வந்து அதில் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆட் யுவர் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் பேஸ்ட் யுவர் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் லிங்க், பேஸ்ட் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க். ஸோ இதில் மொத்தம் 5 டேப் இருக்குது. அதில் நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துட்டு ஜாயினர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னால் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு 50 பீப்புளுக்கு வந்து என்னால் வந்து ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து இட்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஃபார் மீ. ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல வந்து ஒரு 30 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு 40 பேர் பண்ணியிருக்கீங்கன்னா இட்ஸ் ஃபைன் வித் மீ. எல்லாருமே கூப்பிட்டுருவேன். 50 பீப்பிள் பண்ணீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டுருவேன். இப்போ 50க்கு மேலே போச்சுன்னா எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு ரேண்டமாக வந்து நாங்கள் ஒரு 50 பேர் சூஸ் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். இது வந்து மார்ச் 29th நடக்குது. பட் எங்கே நடக்குதுன்றதை நான் இப்போ சொல்லலை. பிகாஸ் யாரை நாங்கள் பிக் பண்ணுறோமோ அவங்களுக்கு நாங்கள் ஃபோனில் அவங்களோட ஃபோன் நம்பருக்கு நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவோம். யூ கேஸ் கேன் கம். பிகாஸ் கடைசியில் நிறைய பேர் வந்துட்டு என்னால்
வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியாமல் போச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் என்ன சொல்றது, ஒரு மீட்டப்ஸில் வந்து ஒரு புது ட்ரை, இந்த ட்ரை ஒர்க் ஆச்சு சூப்பராக வந்து நல்லா இருக்கு அப்படின்னா வந்து வி கேன் டூ அ லாட் இன் த ஃபியூச்சர். வி கேன் ஹாவ் ஃபுட் வெப்சைட் லான்ச் பண்ணிட்டு நம்ம வந்து அங்கே ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நம்ம போடலாம் அப்படின்றது ஒரு ஆசை. நல்லா இருக்குல்ல? ஸோ இட்ஸ் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஆசை, டிஃப்ரெண்ட் ஒரு திங்கிங். ஸோ கைஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மோர் அபவுட் தி ஸ்டுடியோ இந்த பிளேஸ் இதெல்லாம் இதை பற்றிலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் நிறையா நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வந்து அவுட் ஆஃப் சிட்டி போகிறேன் ரெசார்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. உங்களோட ஆல் தாட்ஸை கீழே சொல்லுங்க, அபவுட் த மைக், அபவுட் தி கிஃப்ட், மீட்டப் பற்றி கீழே சொல்லுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னா இந்த மீட்டப் வந்து இது வந்து ஒரு புது வகையான மீட்டப். இதை வந்து அஃபென்சிவாக எடுத்துக்காதீங்க, என்னடா இவன் வந்து 50 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அளவு புரிஞ்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு லைக் எங்களுக்கு எல்லாத்தையும் யாரெல்லாம் வரணும் நினைக்கிறோம் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு ஐ வாண்ட் டு ப்ரொவைட் அப்படின்றதான் ஆசை. பட் என்னால் முடியல, ஃபியூச்சரில் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நிறையா வந்து நானும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஐ வில் கண்டிப்பாக டூ. ஸோ கைஸ் ஐல் சீ யூ டுமாரோ நடந்த வீடியோ, பாய். ஸோ கைஸ் இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசினேன்ல, இப்போது லைக் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ முன்னாடி இந்த மைக் மாட்டிட்டு அதை நான் எடிட் பண்ணும்போது கேட்டேன், ரொம்ப ஹாரிபிளாக இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அதில் பின்னாடி வந்து ரெண்டு பட்டன் இருக்குது, அந்த பட்டனில் வந்து லைக் இந்த அதோட டிபி அப்புறம் அதோட அந்த லோ பாஸ் ஃபில்டரும் ஹை பாஸ் ஃபில்டரும் அது பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. மாற்றி பார்த்தப்போ கரெக்டான ஒரு செட்டிங்ஸ் கிடைக்குது, அந்த செட்டிங்ஸை போட்டு இப்போ நான் வந்து பேசுகிறேன். ஐ திங்க் இப்போது இந்த மைக்கிலேருந்து சவுண்ட் நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஹாரிபிளாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து நாய்ஸ் அதிகமாக பிக்கப் பண்ணியிருக்கு, பட் இப்போ வந்து நாய்ஸ் இருக்காது பிகாஸ் அதில் வந்து -10 dB போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் இட், அதை மட்டும் சொல்லிக்கிறேன்.